ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த மூவி அப்படின்னா அது லவ் டுடே தான். அண்ட் இந்த லவ் டுடே மூவியை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மூவிஸை அடுத்தடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற உதயநிதி அவர்களோட ரெட் செயின்ட் நிறுவனம் தான் இந்த லவ் டுடே மூவியையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நிறுவனத்தை நடத்திட்டுருக்க உதயநிதி அவர்கள் இப்போது கழகத் தலைவன் அப்படின்ற மூவியில் நடிச்சிருக்காரு. இந்த கழகத் தலைவன் மூவியை டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆக இருக்கு. அடுத்தடுத்து இந்த கழக தலைவன் திரைப்படத்துக்கான ப்ரமோஷன்களுக்காக இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அண்ட் அந்த இன்டர்வியூல தனக்கும் அப்பாவான முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடுவில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த இன்டர்வியூல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ தியேட்டர்ஸ்ல என்ன மூவி ஓடிட்டு இருக்குன்னு அப்பா என்கிட்ட கேட்டாரு. லவ் டுடேன்ற படம் நல்லா ஓடிட்டு இருக்குன்னு சொன்னேன். அதை நீ தான் ரிலீஸ் பண்ணியான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். வேற என்ன படம் ஓடுதுன்னு கேட்டாரு. காஃபி வித் காதல்னு சொன்னேன். அதையும் நீ தான் டிஸ்ட்ரிபியூட் செய்யறியான்னு கேட்டாரு. அதுக்கும் ஆமான்னு. உடனே நீ எந்த படத்தை தான் விட்டு வச்சேன்னு நகைச்சுவையா சொன்னாரு. பிறகு லவ் டுடே படம் பார்க்க ஏற்பாடு செய்ய சொன்னாரு. மூவி இந்த கால லவ்வர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டோரியில இருக்கே, இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆகுது, ஆனா சமூக வலைதளம் பற்றி நிறைய இருக்கிறதுனால அப்பாவுக்கு எப்படி படம் பிடிக்கும்ன்ற சந்தேகத்தோட தான் அப்பாவையும் அம்மாவையும் படம் பார்க்க கூப்பிட்டு போனேன். ஆனா படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் முடிஞ்சோடனே படத்துல வர்றது போல நாமும் போனை மாத்திக்கலாமான்னு அம்மா வேடிக்கையா சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு அப்பா மறுத்துட்டாரு. அந்த அளவுக்கு அவங்க படத்தை ரசிச்சு பார்த்தாங்க. ஆனா அம்மாவுக்கு நான் சினிமால நடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த இன்டர்வியூல தன்னோட அரசியல் வாழ்க்கை பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அண்ட் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அதாவது அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு முதல் முறையா ஆர்வமா வேலை பார்த்ததுனால என்ன அப்படி கிண்டல் அடிச்சாருன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு.